ஓம் சாந்தி சிஸ்டர், குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். 27/3/2024 முரளியும் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி அவ்யுக்த முரளியும் இதை தொடர்ந்து பார்க்க போறோம். ஸோ நேத்தே நீங்க பார்த்திருப்பீங்க, சூப்பரா இருந்திருக்கும். ஸோ தொடர்ந்து கேளுங்க அவ்யுக்த முரளியும், கூடவே அன்னைய முரளியும் சேர்த்தும் நம்ம பார்க்கிறோம். ஆனா முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் வந்து அவ்யுக்த முரளிக்கு கொடுத்துருக்கிறோம். ஸோ அதை மறக்காம கேளுங்க. ஓகே சிஸ்டர், முதல் கேள்வி. தேவதா தர்மத்தை சார்ந்த ஆத்மாக்களுடைய அடையாளம் என்ன? பாபா என்ன சொல்றாங்கன்னா, தேவதா குடும்பத்தை சேர்ந்த ஆத்மாக்களோட அடையாளம் அவங்களுக்கு வந்து இந்த ஞானம் மிகவும் நல்லா இருக்குமா, இனிமையாவும் இருக்கும். அவங்க மனிதர்கள் வழிய விட்டுட்டு ஈஸ்வரிய வழிபடி நடக்க முயற்சி பண்ணுவாங்க. அவங்க புத்தியில வந்து ஸ்ரீமத் மூலமா நம்ம சிரேஷ்டமா ஆயிடுவோம், புத்தியில வந்துரும் அவங்களுக்கு. இதுதான் வந்து தேவதா குடும்பத்தை சேர்ந்தவங்களுடைய அடையாளம்னு பாபா சொல்றாங்க. புருஷோத்தம சங்கம் யுகத்துல பாபாவுக்கு என்ன வேலை? என்ன வேலைன்னா, பாபா சத்திய தர்மத்தை ஸ்தாபனை செய்யறதுக்கு தான் வர்றாரு. மாயைக்கு அடிமையா இருந்த நம்மள பாபா நேராக ஆக்குறாரு. சாஸ்திரம் படிக்கிறது, பஜனை பாடுறதெல்லாம் பக்தி மார்க்கம். ஞான மார்க்கத்துல வந்து பஜனை எல்லாம் கிடையாது. ஞானத்தினால பாபா நம்ம வந்து உத்தம மனிதரா ஆக்குறாரு. சிவபாபா பிரம்ம பாபா சரீரத்துல வந்து நாம பொன்யுகத்துல மிகவும் புத்திசாலியா இருந்தோம். இப்ப வந்து அறிவற்றவரா ஆயிட்டோம். பொன்யுகத்துல இருந்த நம்மள வந்து இப்பொழுது கலியுகத்துக்கே வந்துட்டோம். நமக்கு புரிய வைத்து, ஞானத்தை புரிய வச்சு மீண்டும் தேவதா தர்மத்தை சார்ந்தவங்களா மாத்துறதுக்கு தான் பாபா வந்து இந்த புருஷோத்தம சங்கம யுகத்துல நமக்கு ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கிறாரு. நம்ம தேவதையாக்கும் பணியையும் பாபா தான் செய்யறாரு. மெயினா பாபா எதுக்கு வந்து பஜனை இதெல்லாம் இங்க கிடையாது அப்படின்னு சொல்றாருன்னா, நம்ம அமைதியாகி அமைதியான உலகத்துக்கு போகணும். அதனால பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தா எப்படி அங்க போக முடியும்? அதனாலதான் பாபான்னு கூட நீங்க வாயத்திறந்து சொல்ல கூடாதுன்னு சொல்றாரு. அது கூட பக்தி மார்க்கம்ட்டாரு. அது கூட பக்தி மார்க்கம்ட்டாரு. அப்ப நம்ம லட்சியம் தெளிவாக இருந்தா, இப்ப நிறைய பேர் கமெண்ட்ரி போட்டுதான் யோகா பண்ணுவாங்க. ஓகே, அதெல்லாம் ஆரம்பத்துல பண்ணிக்கலாம். ஆனா அதையே கடைசி வரைக்கும் பிடிச்சிட்டு இருந்தா ஏமாந்துடும். ஏன்னா எல்லா அதை சுத்தி எவ்வளவு சத்தம் இருந்தாலும் நீங்க முழு அமைதியில எஸ்கேப் ஆகி போகணும். அதனாலதான் முடிஞ்ச அளவுக்கு ஏகாந்தத்துல தனிமையில உட்கார்ந்து அமைதியா பயிற்சி பண்ணுங்க. ஆத்ம உணர்வுல இருந்து பாபாவை நினைவு பண்ணிட்டே இருங்க, அப்பதான் அங்க போக முடியும்ன்றதுக்காக தான் அப்படி சொல்றாரு. இது இந்த சங்கமயுக பிறவி எப்படிப்பட்டது? இந்த சங்கமயுக பிறவி வந்து வைரத்துக்கு சமமானதுன்னு பாபா சொல்றாரு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஏன்னா வந்து பாபா கிட்ட நம்ம நேரடியா நம்ம ஞானம் கேக்குறதுனால ஞானியாயிடுறோம். நம்ம மிகவும் பாக்கியசாலி ஆத்மாக்கள். ஏன்னா நம்ம ஈஸ்வரி வழியிலதான் நடந்துட்டு இருக்கிறோம். இந்த கடைசி பிறவி வந்து வைரம் போல பிறவி. மோதிரத்துல கூட மனிதர்கள் வந்து நடுவுல வைரத்தை பதிக்கிறாங்களாம். மற்றது அனைத்துமே மனித வழிய சேர்ந்தது, மற்ற அனைத்து வழியெல்லாம். அதனாலதான் பகவானுடைய வழிய வந்து பின்பற்ற நம்முடைய பிறவி வந்து வைரத்துக்கு சமமானதுன்னு பாபா சொல்றாங்க. சூப்பர். வைரத்து கூடவே ஒட்டிக்கிட்டு இருந்தா நம்மளும் வைரம் ஆயிடுவோம். கல்லு கூட ஒட்டிக்கிட்டு இருந்தா கல்லாயிடுவோம். அதுக்காக தான் சங்க தோஷம் கெடுக்கும், என்னுடைய ஒரு சச்சங்கத்தை தவிர வேற எல்லாமே பொய் சங்கம், போய் மாட்டிக்காதீங்கன்ற. சோ அதுதான் எங்க தஞ்சாவூர் கோயில்ல போய் பாத்தீங்கன்னா, ஒரு இடத்துல அழகா பாபா சொன்னது அப்படியே அந்த பரந்தாமத்துல இருக்கிற மாதிரி, அந்த லிங்கம் ஒரு லிங்கம் மட்டும் பெருசா இருக்கும், அதை சுத்தி எட்டு அதை விட கொஞ்சம் சின்ன லிங்கம் இருக்கும், அதுவும் பெருசா தான் இருக்கும். சோ அதுதான் அந்த நவரத்தினங்கள், நடுவுல பாபா இருக்காரு. அடுத்தது 108 லிங்கமும் இருக்கும் அப்படியே வரிசையா. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த அதுக்கு பின்புறத்துல இருக்கும், கோபுரத்துக்கு பின்புறம் சூப்பரா இருக்கும் அது. சோ அப்ப வைரம் மாதிரி யார் ஆவாங்கன்னா, யார் நெருக்கத்திலேயே இருக்கிறாங்களோ அவங்கதான் ஆவாங்க. எந்த அளவுக்கு நீங்க தூரத்துல போறீங்களோ அந்த அளவுக்கு வைரம் ஆக மாட்டீங்க. பொய்யான மாயை பொய்யான சரீரம், இதோட அர்த்தம் என்ன? இதுக்கு பாபா என்ன சொல்றாங்கன்னா, இந்த சங்கமயுகத்துலதான் ராஜ்யத்தோட ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது. பழைய உலகத்தை வந்து புதியதாக மாத்துறதுக்கு தான் அப்பாவே வந்திருக்காரு. இந்த உலகத்தோட ஆயுள் வந்து எத்தனை வருஷங்கள் என்பது நமக்கு தான் தெரியுங்கிறாரு பாபா. நான் அந்த ஆயுள் அந்த கல்பத்தோட இது எத்தனை வருஷங்கிற நமக்கு தான் தெரியும். லட்சக்கணக்கான வருடங்கள்ல மனிதர்கள்லாம் சொல்லிட்டாங்க. இதெல்லாம் பொய்யான விஷயங்கள்னு சொல்றாரு பாபா.
இதெல்லாம் வந்து பொய்யான மாயை, பொய்யான சரீரம், புதிய உலகம்தான் உண்மையிலும் உண்மையானது. பொய்யான கண்டத்தை வந்து உண்மையான கண்டமா ஆக்குறது தான் பாபாவோட காரியமே அப்படிங்கிறாரு. சூப்பர் சூப்பர். இங்க எல்லாமே பொய் தான், பாக்குறதும் பொய், சொன்னதும் பொய், கேட்டதும் பொய், எல்லாம் பொய். சோ உண்மை வந்து அங்க மட்டும்தான் இருக்கும். சோ அத பாபா தான் உருவாக்குறார் பொய்யை அழிச்சு. தர்மாத்மாக்கள் வேலை என்ன? என்ன வேலைன்னா, அவங்க எந்த ஒரு ஆத்மாவும் வந்து கர்ப்பத்துல தான் வருது. சிவபாபா மட்டும்தான் பிறவி எடுக்கிறது இல்ல, கர்ப்பத்துல வர்றது இல்ல. புத்தர் ஆத்மாவும் கர்ப்பத்துலதான் பிரவேசம் செய்யும் போது புத்த மதம் வந்து அப்ப இல்ல இருக்காது இல்ல இல்ல. இல்ல 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 பிராவோ சார். சிவபாபா மாதிரியே புத்தர் ஆத்மாவும் பிரவேசம்தான் ஆவாரு. இயேசு உடம்புல கிறிஸ்து ஆத்மாவும் பிரவேசம்தான் ஆவாங்க. என்ன வித்தியாசம்னா, சிவபாபா அதோட சரி, அதுக்கு அடுத்தது கர்ப்பத்துக்கு போக மாட்டார், வந்துட்டு அப்படியே போயிடுவார், மறு ஜென்மம் கிடையாது. மத்தவங்க எப்படின்னா, அந்த இயேசு இறந்த பிறகு அது கர்ப்பத்துக்கு போயிடும், எடுத்த உடனே கர்ப்பத்துக்கு போகாது. போகாது. சரி சொல்லுங்க சிஸ்டர். அதான் தர்மத்தை ஸ்தாபனை செய்யும் ஆத்மாக்கள் வந்து இங்க இருக்கும் போது மனிதர்குள்ள பிரவேசம் செஞ்சு கர்ப்பத்துல வருவாங்க. பிறகு அவங்களுக்கு பின்னால அவரை பின்பற்றுறவங்க மெல்ல மெல்ல வந்து அந்த தர்மம் வந்து வளர்ச்சி அடையுங்கிறாங்க. வளர்ச்சி அடையும். அவங்க வேலை வந்து ஸ்தாபனை பண்றது, அதாவது தர்மத்தை ஸ்தாபனை பண்றதுதானே தவிர சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்றது கிடையாது, ஆமா, முக்திக்கு அழைச்சிட்டு போறது கிடையாது. முக்திக்கு அழைச்சிட்டு போறது இல்ல. முக்தியும் அழைச்சிட்டு போக மாட்டாங்க, சத்கதியும் கிடையாது. சொல்லுங்க. நாம எப்படி வந்து ஜீவன் முக்தியில இருந்து கீழே வர்றோம் இல்லையா, அதே மாதிரிதான் அவங்களும் முக்தியில இருந்து கீழே வர்றாங்க. அவங்க வரும்போது ஞானம் இருக்காதுங்கிறாரு பாபா. சூப்பர் சூப்பர். இது சம பாயிண்ட். ஏன்னா கரெக்ட் தான், சத்கதி சொர்க்கத்துல இருக்கும்போது நம்ம பவர்ஃபுல்லா இருப்போம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிக்கிட்டே வர மாதிரி, அவங்க முக்தியில இருக்கும்போது பவர்ஃபுல்லா தான் இருப்பாங்க, இறங்கும் போதே இறங்கிக்கிட்டே தானே இருப்பாங்க. அதுதான் பாபா சார், நீங்க சொர்க்கத்துல இருந்து இறங்குறீங்க, அவங்க பாதியில இருந்து இறங்குறாங்க, முக்தியில இருந்து வந்த உடனே இறங்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்மளும் சொர்க்கத்துல இருந்தே இறங்க தான் செய்வோம், பட் கொஞ்சம் ஸ்லோவா இறங்குவோம், நரகத்துல வந்த அப்புறம் ஃபாஸ்டா இறங்குவோம். சூப்பர் சூப்பர். துணை காட்சிகள்னு பாபா எதை சொல்றாரு? துணை காட்சினா ஞானம் முதல்ல ஆதிஷ்ணாதனா தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் கிடைக்குது. ஏன்னா பக்தியை நாம தான் ஆரம்பிக்கிறோங்கிறார் பாபா. பக்தியின் பலனாக தான் நமக்கு ஞானமே கிடைக்குது, மற்றது அனைத்துமே துணை காட்சிகள் தான் அப்படின்னு பாபா சொல்றாங்க. சோ நம்மள தவிர மத்த எல்லா தர்மமும் துணை காட்சிகள் தான். அது எவ்வளவு பெரிய விஷயம். ஹீரோ நம்ம தான், நம்மதான் பக்தியை வந்து நம்ம தான் ஆரம்பிச்சு வச்சிருக்கோம். அதனுடைய பலன் தான் இப்ப நமக்கு பாபாவும் கிடைச்சிருக்காரு. கரெக்ட். இப்ப எம்ஜிஆர் படம் ஓடிட்டு இருந்துச்சுன்னா நடுவுல சம்பந்தமே இல்லாம நாகேஷ் காட்சி ஓடிட்டு இருக்கும், அது சும்மா துணை காட்சி. அந்த மாதிரி தான் மத்த எல்லா தர்மமும் சொல்றாரு, ஹீரோ நம்ம தான். சூப்பர். சத்யுகத்துல தேவதைகள் எப்படி இருப்பாங்க? சத்யுகத்துல வந்து நம்ம எல்லாருமே ஆத்ம உணர்வுடையவர்களா இருந்தோம் அப்படிங்கிறாங்க பாபா. அங்க வந்து ஒரு சரீரம் விட்டு மற்றொன்றை எடுக்கிறோம் அப்படிங்கறது தெரிஞ்சிருப்போம். துக்கத்துக்கான விஷயமே அங்க கிடையாது, விகாரங்களுடைய விஷயமும் எதுவும் கிடையாது. சத்யுகத்துல நம்ம எல்லாருமே தூய்மை, சுகம், சாந்தியில இருந்திருக்கிறோம். நம்முடைய மனோ விருப்பங்கள் வந்து 21 பிறவிக்கு அங்க பூர்த்தி ஆகுதுங்கிறாரு பாபா. சத்யுகத்துல எந்த விருப்பங்களுமே இருக்கிறது இல்ல. தானியங்களும் அங்க ஏராளமா இருக்கும். தேவதைகள் வந்து உவர்ப்பு நிலத்துல எல்லாம் வசிக்க மாட்டாங்க, அங்க இனிமையான நதி தான் இருக்கும். மனிதர்கள் அங்க குறைவா இருப்பாங்க, நிறைய நிலங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறாங்க பாபா. அங்க எதுக்கும் பஞ்சம் இருக்காது, அதனால ஆசைப்படுற வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா எல்லாமே எல்லாருக்கும் இருக்கும்போது ஏதாவது நினைச்சு ஆசைப்பட போறாங்க. இன்னொன்னு, அவங்க மனசு அளவுல திருப்தியா இருப்பாங்க, அது ரொம்ப முக்கியம். இங்கேயும் தான் எல்லாம் நிரம்பியவர்கள் இருக்கிறாங்க, ஆசைப்படாமல இருக்கிறாங்க, இன்னும் மேல போகணும், இன்னும் மேல போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்கல்ல. சூப்பர் சூப்பர். பாபா வந்து குசேலரை வச்சு ஒரு உதாரணம் சொன்னாரு, என்னது? என்னன்னா மனிதர்கள் வந்து இறைவனோட பெயர்னால தானம் புண்ணியம் எல்லாம் செய்யறாங்க. இறைவன் வந்து வள்ளலா இருக்கக்கூடியவர், அவர் என்ன பிச்சைக்காரான்னு கூட கேட்டுக்கிறார். அதாவது அதாவது அது என்ன அர்த்தம்னா, இவங்க வந்து அந்த மனிதருக்கு கொடுக்கறது கடவுளுக்கு கொடுக்கற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஆமா. அது அப்ப நான் என்ன பிச்சைக்காரன், உங்ககிட்ட வாங்கி சாப்பிடறேன், நான் வள்ளல், எனக்கு வாங்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்றது.
சூப்பர் சூப்பர், சொல்லுங்க சொல்லுங்க. அதான் அடுத்த பிறவிக்கு நிறைய கொடு ஈஸ்வரன் கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு தான் அவங்க தானம் புண்ணியமே செய்யறாங்களாம். எதிர்பார்ப்பும் அப்ப இருக்கு. எதிர்பார்ப்போட தான் அப்ப வந்து குசேலர் மாதிரி வந்து 2 பிடி கைப்பிடி அளவு அவலை கொடுத்துட்டு புது உலகத்துல நம்ம நிறைய நம்ம வாங்கிக்கிறோம். நம்ம செலவு செய்யறது வந்து சென்று திறந்தாலும் ராஜ்யம் கூட நம்ம பெறோம் அப்படின்னு சொல்றாங்க பாபா. நாம என்ன நம்மையே அர்ப்பணிச்சாலும் அது காஞ்ச அவளுக்கு சமம். ஆனா பாபா எவ்வளவு கொடுக்கறாரு அதுக்கு பதிலாக, பதிலா அப்ப எப்படி இதை நீங்க கொடுத்த கணக்கு வரும், அடையிற கணக்கு தான் இது. அதனாலதான் சென்டர்ல கூட சேவை செய்யுங்க சொல்ல மாட்டாங்க, பொக்கிஷத்தை அள்ளுங்கன்னுவாங்க. சோ அதுதான் கரெக்டான விஷயம், அத புரிஞ்சுக்கிறது இல்ல நம்ம. சூப்பர். உலக விநாசத்துக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் என்ன சம்பந்தம்? கிறிஸ்தவ மனிதர்கள் வந்து தனக்கு தானே உணர்றாங்களாம், எங்களுக்கு யாரோ வந்து தூண்டுதல் கொடுக்கறாங்க விநாசத்துக்கு, நாங்க இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள்கிட்ட இருக்கிற அணுகுண்டுனால 10 உலகங்களை அழிக்க முடியும்னு சொல்றாங்க. பாபா சொல்றாரு, நான் வந்து சொர்க்கத்தை வந்து ஸ்தாபனை செய்யதான் வந்திருக்கிறேன், மத்தபடி விநாசத்தை எல்லாம் இவங்க பாத்துப்பாங்க அப்படிங்கிறாரு பாபா. அந்த அளவுக்கு அறிவியலுடைய அகங்காரம் சொல்லதான், ஒரு உலகம் என்னடா இந்த மாதிரி 10 உலகத்தை கூட நாங்க அழிப்போம்டா, அந்த அளவுக்கு எங்ககிட்ட ஆயுதம் இருக்குதுடான்றாங்க. அது உண்மையும் கூட. அப்ப இவங்களால அழிக்க மட்டும்தான் முடியும், சொர்க்கமாக கடவுள் தான் உருவாக்க முடியும், அமைதிய கடவுள் தான் உருவாக்க முடியும். சூப்பர். சக்திசாலியா ஆகுறதுக்கு எந்த அதிகாரங்கள் வேணும்? என்னன்னா தந்தை வந்து மற்றும் வரதாதான் இந்த 2 சம்பந்தங்களுடைய சம்பந்தங்கள்னால ஒவ்வொரு குழந்தைக்கும் வந்து சிரேஷ்ட பிராப்தி வந்து பிறவிலேந்தே கிடைக்குதுங்கிறாரு பாபா. பிறவி எடுத்ததுமே பாபா வந்து நம்மை சர்வசக்திகளுடைய எஜமானரா மாத்திடுறாரு. அதோட வந்து வரதாதாங்கிற சம்பந்தத்தினால பிறவி எடுத்ததுமே மாஸ்டர் சர்வசக்திவானாகவும் ஆகுங்க அப்படிங்கிற வரதானத்தையும் நமக்கு கொடுத்துடுறாரு. இந்த 2 அதிகாரம் கிடைச்சிருக்கிறதுனால நம்ம எப்போதுமே சக்திசாலியா ஆயிடுறோம் அப்படிங்கிறாங்க பாபா. வரங்களை கொடுக்கும் வள்ளலா இருக்காரு பாபா. வரதாதா சர்வசக்திவான்ற 2 அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவரும் வரதாதா, நம்மளும் மற்றவர்களுக்கு வரம் கொடுக்க முடியும். அப்ப என்ன பண்ணணும், எல்லைக்குட்பட்ட எல்லாத்துல இருந்தும் விலகி இருந்தாதான் வரமும் கொடுக்க முடியும், சர்வசக்திவானாகவும் இருக்க முடியும். சூப்பர் சிஸ்டர், எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அவ்யுக்த முரளி. சோ இதுல பாபா வந்து எதை பத்தி சொல்றாரு? சாட்சாத்கார மூர்த்தியை பத்தி சொல்லுங்க சிஸ்டர். கேட்டிருக்கிறீங்க, இது எப்ப வந்து நம்ம சாட்சாத்கார மூர்த்தியா ஆகும்னு பாபா சொல்றாரு அப்படின்னா, வந்து நீங்க வந்து உங்களை சாட்சாத்கார மூர்த்தின்னு நினைச்சிட்டு இருக்கு உணர்றீங்களான்னு கேக்குறாரு பாபா. அப்ப வந்து ஜட மூர்த்திங்களுக்கு முன்னாடி சிலைக்கு முன்னாடி போய் பக்தருங்க வந்து எதுக்காக போறாங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. தங்களுடைய மனசோட ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றணும் என்ன அப்படின்னு சொல்லிதான் அவங்க போறாங்க. எந்த ஒரு ஆத்மா கிட்டையும் வந்து எந்த விதமான ஆசை இருந்தாலும் அத வந்து பூர்த்தி செய்ய முடியுமா, அந்த மாதிரி நீங்க சாட்சாத்கார மூர்த்தி ஆயிருக்கிறீங்களா அப்படின்னு பாபா நம்மள கேக்குறாரு. அவங்க இப்ப வந்து நம்ம பக்தர்கள் வேண்டாங்கன்னா அவங்க ஆசைங்க வந்து அந்த அற்ப காலத்துக்கு மட்டும் இல்ல சதா காலத்துக்குமே நீங்க நிறைவேற்ற முடியுமா, அந்த மாதிரி நீங்க வந்து காமதேனுவா இருக்கிறீங்களா அப்படின்னு பாபா கேக்குறாரு. காமதேனுன்னா என்ன, எல்லாமே வந்து அள்ளி கொடுக்க கூடியது அந்த மாதர்களுக்கும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாரு. இங்க வந்து யாருக்கு வந்து தங்களோட ஆசைகள் வந்து முடிவடைஞ்சிருக்குமோ, நமக்கு எந்த ஆசையும் அப்ப இல்லாம இருக்குமோ அவங்கதான் வந்து மத்தவங்களோட ஆசைய வந்து நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறாரு பாபா. நமக்கு வந்து ஆசை இருக்க கூடாதுங்கிறாரு, அப்பதான் அந்த பக்தர்கள் கேக்குறதும் நம்மளால நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிறாரு. இந்த லட்சியத்தை நீங்க வைக்கணும், அப்ப வந்து நீங்க அனைவருடைய ஆசையை நிறைவேற்றக்கூடிய அப்பதான் நீங்க வந்து எல்லாருடைய ஆசையும் நிறைவேற்றக்கூடிய மூர்த்தியா ஆக முடியும் அப்படிங்கிறாரு. அப்ப வந்து நீங்க அனைவருடைய ஆசைகளை வந்து பூர்த்தி செய்யக்கூடியவங்கன்னா சுயம் வந்து இச்சா மாத்திரம் அவித்யா, ஆசைனா என்னன்னே தெரியாத நிலையில தான் இருப்பாங்க, அந்த மாதிரி நீங்க அபியாசம் செய்யணுங்கிறாரு பாபா. பிராப்தி சுரூபம் ஆகுறதுனால மத்தவங்களுக்கு நீங்க பிராப்தி செய்ய வைக்க முடியும். சதா வந்து தன்னை வந்து வள்ளல் அந்த மாதிரி மகாதானின்னு நீங்க உணரணும்,
அப்பதான் நீங்க மகா ஞானியா ஆக முடியும் அப்படிங்கிறாரு பாபா. இப்ப வந்து நம்ம மூலமா வந்து சாட்சாத்காரம் ஏற்படணும்னா, இப்ப பிரம்ம பாபா வந்து என்ன செஞ்சாருன்னா, சாகர ரூபத்து முன்னாடி வந்த பையே ஒவ்வொருவருக்கும் வந்து அவருடைய இது வந்து சாட்சாத்காரம் கிடைச்சிச்சான். பாவனையினோட அனுச்சாரமா அவருக்கு வந்து கிருஷ்ணருடைய காட்சி கிடைச்சது இல்ல, அந்த மாதிரி உங்க மூலமாவும் வந்து நான் வினாடிக்கு வினாடி அனுபவம் சாட்சாத்காரம் ஆகணும்னா, நீங்க வந்து அவ்யக்த தோற்றத்தோட ரூபத்தை எப்ப நீங்க காட்டுவீங்க, அப்பதான் அது போன்ற வந்து காட்சி கொடுத்து கொடுக்கும், நம்ம மூர்த்தி ஆகி சாட்சாத்கார மூர்த்தி ஆவீங்க அப்படிங்கிறாரு பாபா. அவ்யக்த ரூபம் வந்து நமக்கு தெரியணும், அந்த அளவுக்கு நம்ம முயற்சி பண்ணணுங்கிறாரு பாபா. யாராவது முன்னால வந்தாங்கன்னா கூட சரீரம் நம்மளோட சரீரம் தெரியக்கூடாதுங்கிறாரு. அவங்களுடைய சூட்சும வதனத்துல நம்மளுடைய பிரகாசமய ரூபம் தான் அவங்க பார்க்கணும் அப்படிங்கிறாரு. இது வந்து ஆக்சுவலா சிவானி தீதிய சொல்லுவாங்க. சென்னைக்கு வந்தப்ப ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, பக்கத்துல பார்த்த சிவானி தீதிய அப்படியே ஃபரிஸ்தா மாதிரி இருந்துச்சு. ஓகே, அதுல கொஞ்சம் அவங்க பாவனையும் இருக்குது, பட் அந்த அந்த ஒரு சாதாரண மனிதனாகவே அவங்க பார்க்கல. சோ அந்த மாதிரி தெரியணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நீங்க வந்து வினாடிக்கு வினாடி அனுபவம் செஞ்சு அந்த மாதிரி சாட்சாத்காரத்தை வந்து நீங்க இது பண்ணணும்ங்கிறாங்க பாபா. அந்த அதுதான் வந்து சாட்சாத்கார மூர்த்தியா ஆகிறதுக்கு பாபா நமக்கு சொல்ற யுக்தி. சூப்பர் சூப்பர். இதுல வந்து லௌகீகத்திலே பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தையுடைய ஆசைய அப்பா அம்மா எப்ப நிறைவேற்ற முடியும், அவங்களுடைய ஆசையெல்லாம் தூக்கி கடாசினாதான் நிறைவேற்ற முடியும். இவங்களுக்கே ஒரு ஆசை இருக்கிறவங்க நிறைய வீட்டுல இந்த டிவி பாக்குறதுலயே பிரச்சனை வரும். அம்மா ஒரு சேனல பாக்கணும்னுவாங்க, குழந்தை ஒண்ணு பாக்கணும்னு. அப்ப குழந்தையுடைய ஆசை, அது ஓகே, அது வந்து விகாரம். பட் இருந்தாலுமே அந்த ஆசையை நிறைவேற்றினா கூட இவங்க ஆசையை தியாகம் பண்ணாதான் முடியும். அதே மாதிரி குழந்தை ஒண்ணு சாப்பிட கேட்கும், அம்மாவுக்கு வேற ஒண்ணு பிடிக்குதுன்னா எப்படி செய்வாங்க? அப்ப அம்மாவுடைய ஆசையே நிறைவேறாத போது குழந்தையுடைய ஆசையை கவனிக்க மாட்டாங்க. அதனால தானே நிறைய பேரு குழந்தைய கூட கொன்னு போட்டுடுறாங்க அவங்களுடைய இச்சைக்காக. சோ அப்படி இருக்கும்போது உலகத்துக்கே தாய் நாம, அதை புரிஞ்சுக்கணும். அதுதான் அங்க முக்கியமான விஷயம். குஜராத்ல வந்து அம்பாஜி கோயில்ல வந்து எழுதி இருக்கும், அனைவரின் ஆசையை அனைத்து ஆசைகளை பூர்த்தி செய்பவளே அப்படின்னு ஹிந்தில எழுதி இருக்கும். அதான் பாபா சொல்றது. சோ அப்ப அப்ப வந்து அந்த தாய் தான், நம்ம தானே அந்த தேவி. அப்ப இது எல்லாம் என் குழந்தைகளை வந்து ஒரு நல்ல நிலைக்கு எடுத்துட்டு வர்றது என்னுடைய கடமைன்னா, எனக்குன்னு தனியா எந்த ஆசையும் கிடையாது. பாபா வந்து குழந்தைய பாக்குறதுல எனக்கு சந்தோஷம்ன்றாரு. வேற எந்த சந்தோஷமா பாபா கிடையாதுன்னா நமக்கும் அதே தான் சந்தோஷம். இத்தனை குழந்தைகளை நான் மாத்திரன்ற அந்த தாய்மை உணர்வு இருக்கணும். அந்த தாய்மை உணர்வு இருந்தாலே குறை தெரியாது இல்லையா? நம்ம குழந்தைங்க என்ன தப்பு பண்ணாலும் நம்ம குழந்தைய குறைய சொல்ல மாட்டோம், ஏன்னா அது நம்ம குழந்தை. அதே மாதிரிதான் எல்லாருமே பாக்க சொல்றாரு. சோ அதனாலதான் இச்சா மாத்திரம் அவித்யா ஆசனம் என்னன்னே தெரியாத நிலை அடையறீங்க. ஆனா அதனால உண்மையிலேயே உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, சர்வசக்திவான்ல நான் என்னை பார்த்த உடனே ஒருத்தருடைய துக்கமே மறைஞ்சிருந்தேன்னா அதை விட என்ன சந்தோஷம் இருக்கு? சோ அதுக்கு அந்த பார்த்த உடனே காட்சி ஆகணும். இன்னொன்னு சாட்சாத் ஸ்வரூபம்னு ஒண்ணு சொல்வாரு. சாட்சாத்கார மூர்த்தி வந்து காட்சி கிடைக்கிறத கொடுக்கறது, அது பாபா கையில தான் சாவி இருக்கு. சாட்சாத் ஸ்வரூபம் நம்ம கையில இருக்கு. அது எப்படின்னா, கிருஷ்ணரை அதாவது கிருஷ்ணர் காட்சி தெரியாது, பட் குணம் அப்படியே அவரை பாக்குற மாதிரியே இருக்கும். சாதாரண மனித ரூபத்தில் வந்த தெய்வம் இவங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நான் நடந்துக்கணும் அப்படின்னு கவனம் இருக்கணும். அப்ப என்ன பண்ணும், அந்த சின்ன சின்ன விஷயம் எதுலயுமே உங்க புத்தி போகலன்னா தான் உண்மையிலே நீங்க ராயலா இருக்க முடியும், இருக்க முடியும். சோ அப்ப அவங்களுக்கு வந்து அதனால்தானே அன்னை தெரசாவை பாக்குறதுக்கு அப்படி ஓடினாங்க இல்லையா? அவங்க தனக்குன்னு எதுவுமே பண்ணாம அவங்களுக்கு அமெரிக்கால அவங்களுக்கு ஒரு விருது கொடுக்குறாங்க. அவங்க சொன்னாங்க, இந்த விருது வச்சு நான் என்ன பண்ண போறேன், இதை நீங்க காசா கொடுத்தீங்கன்னா இந்தியாவில இருக்கிற நிறைய ஏழை குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு இல்லாம அனாதை குழந்தைங்க இருக்கிறாங்க, அதனாலதான் அவங்களை அன்னைன்றாங்க, சும்மா சொல்றது கிடையாது. அது ஓகே, அது ஸ்தூலமான விஷயம், ரொம்ப சூக்ஷமமான விஷயம். 24 மணி நேரமும் அவங்களுக்கு சக்தி கொடுக்கணும்னா சக்தி ஸ்வரூபமாகவே நாம இருக்கணும். சூப்பர் சிஸ்டர், செம பவர்ஃபுல் சேவை இது. ஸோ அடுத்த முரளிக்காகவும் அடுத்த அவ்வைக்க முரளிக்காகவும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி.